ஐயோ காப்பாற்றுங்கள், ஐயோ காப்பாற்றுங்கள். வெட்டி பார்த்தேன், ஐயா நீங்களா? இருங்க, ஏணி எடுத்துட்டு வாரேன். இல்லை இல்லை மாணவனே, ஏணி எடுத்து வாரேன் என்று சொல்லக்கூடாது, ஏணி எடுத்து வருவேன் என்று சொல்ல வேண்டும். நீ உள்ளே கிடையாய், உனக்கு வந்து நான் உதவி செய்ய மேனேஜன் பாரு, எனக்கு வேணும் இது. இந்த பிள்ளை எப்பயும் இங்கிலீஷ் டீச்சருக்கு போகும்போது நல்லா போகும். அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு டவுசரையும் ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸையும் போட்டு போயிருக்கு. ஏமா இங்கே நான் பேசன் சொன்ன நடத்துறமா ஸ்கூலுக்கு இப்படி அவர் ஒரு பொண்ணு, நீங்கள் தான் எனக்கு கிளாமரே வரமாட்டேன், இது கிளாமரே வரமாட்டேன், கிராமர் வரலன்னு சொல்லியிருக்காரு. இந்த பிள்ளை அதுக்கு இப்படி கவர்ச்சியாக போகும். கடவுளே, மரியம்மா மரியம்மா, எப்படியாவது இந்தியாவுடைய தலைநகர் மதுரைன்னு மாத்திரு. எதுக்குடா அப்போ நான் பரீட்சையில் அப்படி தான் எழுதியிருக்கேன், இப்படி மாற்றிட்டு எனக்கு அது வசதியாக போயிடும். இவன் பரீட்சை எழுதுனதுக்காக அதை எப்படி நம்ம மாற்ற முடியும்? ஒரு பையன் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னான், ஒரு சப்ஜெக்டில் 10 மார்க்கில் போச்சு ஆனால் மற்றவங்கலாம் கவலைப்படாத தம்பி, அவன் ஃபெயிலே ஆகிட்டான், நீ ஒரு சப்ஜெக்டில் தான் 10 மார்க் பண்ணிங்க, மீதி 4 சப்ஜெக்டில் நீ எப்படி ஏற்று, மீதி 4 சப்ஜெக்ட் நான் ஏற்ற போல சார். 11 மணிக்கு ஒரு வீட்டு சன்னலை உடச்சி படுத்திருந்த அந்த பிள்ளைய போய் எழுப்பியிருக்கான், வா 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 அப்படின்னு அடித்து சத்து சத்துன்னு அடித்து கோர்ட்டில் வந்து நிறுத்திட்டாங்க. என்னடா உனக்கு என்ன தைரியம், சன்னலை உடச்சிட்டு போய் தூங்கிட்டு இருக்க பொண்ணு எழுப்பியிருப்பேன். என் ஃப்ரெண்டு தான் சொன்னேன், 10 மணிக்கு மேலே என் மனைவி கூப்பிட்டா 10 பைசாதே அப்படின்ட்டான். அவன் ஃபோனில் கூப்பிட சொல்லியிருந்திருக்கான், இவன் எங்கே கம்மியை உடைச்சி கடைசியில் அவனை பல்ல உடைச்சி படுக்க போட்டாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அசத்தப்போவது. சிரிக்காத உணவு எப்படி நம்மளுடைய உடம்பு ஏற்றுக்கிறது இல்லையோ அதே மாதிரி சிரிக்காத மனுஷனை இந்த உலகம் ஏற்றுக்கிறது இல்லைன்னு ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம லைஃப்பில் எவ்வளோ கவலைகள் டென்ஷன் இதெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு சிரித்து சந்தோஷமாக இருந்தோன்னா நம்மளோட லைஃப் எப்பவுமே எவர்க்ரீனாக இருக்கும். அதனால் எப்பவுமே சிரித்து சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு தவறாமல் நம்ம நிகழ்ச்சியை பாருங்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? ஃபார் தட் கேன் வி ஹாவ் ஆர் 2 ஜட்ஜஸ் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஹலோ, வெல்கம் சிட்டி சார். ஹலோ, இன்னைக்கு என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான நாள் சார். என்ன, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நான் பட்டு வேஷ்டியை தான் பார்த்துருக்கேன், முதல் முறையாக பட்டு லுங்கியை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய கிண்டலுக்கு ஒரு அளவே இல்லை சிட்டி சார். ஆனால் லுங்கிக்கு அளவு இருக்கு பாருங்க. ஓகே மதன் சார், இன்னைக்கு ஒரு சூப்பர் ஜோக் சொல்லி இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி ஆரம்பிச்சு வைங்க. அது மோட்டர் சைக்கிளில் ஒருத்தர் போயிட்டுருக்காரு, அவர் பின்னாடி வந்து அவர் ஒய்ஃப். ஒரு லாரி கிட்ட போன போது கட் ஆகிடுச்சு, லாரிக்காரன் கேட்டான், ஏண்டா பின்னாடி ஃபிகர் இருந்தால் உங்களுக்கு கண்ணு பண்ணி தெரியாதா அப்படின்னா. சிரிச்சுட்டே ஓட்டுறாரு வண்டியை. ஒய்ஃப் கேட்குறா, ஏங்க அவர் பின்னாடி ஃபிகர் வச்சுட்டு போனால் கண்ணு பண்ணி தெரியாதுன்றா திரிக்கிறீங்க? இல்லை, ஒன்றை போய் ஃபிகர்ன்றானே அவனுக்கு தான் கண்ணு தெரியல. ஓகே மதன் சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சீஃப் கெஸ்ட் யார்? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சீஃப் கெஸ்ட் அவர் இண்டஸ்ட்ரி உள்ள வந்து கிட்டத்தட்ட விளையாட்டாக 25-30 வருஷம் ஆகுது. ஆனால் இன்றைக்கும் ஹீரோவாக நடிக்கலாம் அந்த அளவு யூத்தாக இருப்பார். அதே மாதிரி அப்பிலிருந்து வெற்றியும் தெரி அவர் கேரக்டர் கண்டினியூவாக நிழல் மாதிரி அவர் வெற்றி தொடர்ந்துகிட்டே வருது. அவர் அண்ணிலேருந்து இனி வரைக்கும் கலராகவே இருக்கார், ஏன்னா எப்பவுமே நேரிலே இருக்கிறார். அவர் போடாத வேஷமே கிடையாது, ஹீரோ வில்லன் கமெடியன் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட். நான் சொன்னதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. படிச்சுட்டேன் மதன் சார் அண்ட் சிட்டி சார். ஆமாம், நானே நம்மளோட கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறேன். ஸோ உங்களோட சீட்டுக்கு நீங்கள் போங்க, கொஞ்சம் நேரில் நில்லுங்க, வந்துருவாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு நிழல்கள் ரவி சார் தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் டு வெல்கம் ஹிம். வெல்கம், குட் ஈவினிங், வணக்கம், சஸ்திரிகால். அசத்தப்போவது யாரு? குட் ஈவினிங் சார், வெல்கம் டு அவர் ஷோ சார். தேங்க்யூ சோ மச் சார். இதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சி நீங்க பாத்திருக்கீங்களா? நிகழ்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 130 எபிசோட்ஸ் நான் பார்த்துருக்கேன். வாவ்,
அது எப்படின்னா அந்த வீக்கெண்ட்ஸில் எப்படி இருந்தாலும் வந்து எந்த ப்ரோக்ராம் மிஸ் பண்ணாலும் சரி இந்த அசத்த போகுது மேக்ஸிமம் எப்படியாவது எங்கேயாவது பார்த்துருவோம். நமக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்குது, 1000 டென்ஷன் இருக்குது, அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு இந்த ஷோ ரியலி இட்ஸ் அ கிரேட் திங். இங்கே வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் பற்றி சொல்லணும், இவங்க யாரும் பெரிய வந்து இன்றைக்கி இருக்கிற வடிவேலு ரேஞ்சுக்கு யாரும் கிடையாது, ஆனாலும் இவங்களோட திறமை வந்து ஃப்யூச்சரில் ஒரு நாள் பெருசாக பேசப்படும். சூப்பர். ஃபஸ்ட்டு உங்களை என்ட்ரியே பார்த்தோம் சார். அது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான என்ட்ரி நான் எந்த விஐபியும் கொடுக்கல. நீங்கள் வரும்போதே ரீஎன்ட்ரி மாதிரியே இருந்தது. அதாவது சிட்டி பாபு சாரும் மதன் பாபு சாரும் வந்து அவங்க வந்து இப்போ நம்ம ஷூட்டிங்லாம் நிறைய தடவை நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். அவங்க இருந்தாலே அந்த இடம் வந்து ஒரு ஒரு வசந்தமாக இருக்கும், ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவங்கள விட்டு அன்றைக்கி ஷூட்டிங் விட்டுக்கு போகிறோன்னா ஒரு மனசில் ஒரு சின்ன ஒரு மனசில் வருத்தம் இருக்கும். உண்மையிலே ஐ எம் நாட் ஜஸ்ட் டெல்லிங் ஃபார் திஸ் ஷோ. அந்தளவுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த அளவுக்கு வெற்றிகரமாக கொண்டு வரதுக்கு உங்களுக்கு என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. யூஸ்வலாக வந்து இப்போது காமெடி இது அப்படின்னாக்க ஏதாவது இரட்டை இறத்துற வசனம் இருக்கும், இல்லை வேறு மாதிரி இன்னொருத்தரோட மனசை புண்படுத்துகிற மாதிரி ஒரு பண்ணி மற்றவங்க காமெடி இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த அசத்தப்போவது யார் மட்டும் உண்மையிலேயே ஒரிஜினல் 100% காமெடி, யார் மனதையும் புண்படுத்தாமல் அதே நேரத்தில் நம்பர் ஒன்னாக போயிட்டுருக்கிற இந்த நிகழ்ச்சி அசத்தப்போவது யார். இதற்காக நான் வந்து சன் டிவி நேயர்களுக்கும் டைரக்டர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். Thank you very much sir. At present என்னென்ன படங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பிக்கு எந்த ஊர் ரஜினி சார் நடித்தேன், இப்போ வந்து பரத்தோட தம்பிக்கு இந்த ஊர்னு ஒரு படம் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னும் ஒரு 6-7 படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. லாட் ஆஃப் நியூ ஃபிலிம்ஸ், ஆல் நியூ ஃபிலிம்ஸ். உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரையும் அசத்துறதுக்காக நம்மளுடைய அசத்தல் மன்னர்கள் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் யுவர் ஸ்பெஷல் சீட். இன்னைக்கு நம்மளோட ஷோ பாருங்க, ஜாலி என்ஜாய் பண்ணுங்க. முதலாவது வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னன் மதுரை முத்து. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். நல்ல நகைச்சுவை நாடெங்கும் கொண்டு செல்கிற சன் தொலைக்காட்சிக்கும் அதனுடைய பாசமிகு பார்வையாளருக்கும் நல்லது ஒரு இரவு வணக்கத்தை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்கு நம்புகளாக இருக்கின்ற மரியாதைக்குரிய மதன் பாப்சா அவர்களுக்கும் சிட்டி பாப்சா நன்றி சொல்லி சகோதரி உஷா அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு சின்னத்திரை சூரியனை வாழ்த்து வந்துள்ள பெரிய திரையின் நிழல் அவர்களை வருக வருகன்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு வரவேற்று வணங்கி கொண்டு, அதாவது ஆங்கிலேயர்கிட்டேருந்து இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, துன்பத்திலேருந்து மனுஷனுக்கு விடுதலை கிடைக்கல அப்படிவாங்க. எப்போ பார்த்தாலும் அதிலே தோன்று கிடக்கிறது, ஒரு அடியில் பிறந்து 2 அடியில் தவழ்ந்து 3 அடிக்குள்ளேயே வாழ்ந்து 5 அடிக்குள்ளேயே வளர்ந்து 6 அடிக்குள்ளே மடியை பிறந்த வாழ்க்கையில் எப்போயாவது சின்ன சின்ன தருணங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் இன்பம் கிடச்சிச்சின்னா அது முழுமையாக பயன்படுத்திக்கிறன்றக்காக எப்பவுமே நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நல்ல சிறப்பு விருந்தினர் தமிழ் நடிகர்கள், தமிழ் பேச தெரிஞ்ச நடிகர், அதுதான் பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன்னா தமிழை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுறதாக உண்டு அதிகமாக, அது ஸ்கூல் வாழ்க்கையில் நிறையா நடக்கும். ஒரு தமிழ் வாத்தியார் காட்டு வழியாக நடந்து போன ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துட்டார், ஏன்னா எடுத்தோடனே எப்படி அவசகுணமாக சொல்லியான்னு பார்க்கக்கூடாது. எனக்கு என்ன டவுட் தான், பசங்க தான் தள்ளி விட்டுருப்பாங்க. தமிழ் வாத்தியார் கிணத்துக்கு விழுந்துட்டார், அந்த பேர் உள்ளேருந்து கத்துறார் சவுண்ட், ஐயோ காப்பாற்றுங்கள், ஐயோ காப்பாற்றுங்கள். எட்டி பார்த்தேன், ஐயா நீங்களா, இருங்க ஏணி எடுத்துகிட்டு வாரேன். இல்லை இல்லை மாணவனே, ஏணி எடுத்து வாரேன் என்று சொல்லக்கூடாது, ஏணி எடுத்து வருவேன் என்று சொல்ல வேண்டும். நீ உள்ளே கிடையாய், உனக்கு வந்து நான் உதவி செய்ய நினைச்சேன் பாரு, எனக்கு வேணும் இது அப்படின்னு. ஏன்னா எந்த நேரத்தில் இலக்கணம் நடத்தும் சொல்லி ஒரு விவசாய வேணாமா, அது மாதிரி நடக்கும். இப்போ பாடம் நடத்திக்கிட்டு இருக்கார், பாட தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெருச்சாளி உள்ளே வந்துடுச்சு, போய் பெருச்சாளி அடித்து தூக்கி எரிஞ்சிருக்கு. ஏண்டா நீங்கள் இருக்கும்போது அது இதுக்கு வருது, அப்போ என்ன அர்த்தம், இவர் பெருச்சாளியா, அர்த்தம் புரியலை. அவராக யோசிச்சிக்கிட்டே இருக்க என்னத்துக்கு சொன்னியாப்போ, பாடத்தை நடத்தி கரடியாக கத்திக்கிட்டு, இல்லை எவனாவது கவனிக்கிறீங்களா, கரடியாக கத்திக்கிட்டு எவனாவது கவனிக்கிறீங்களா, கரடி பாச நம்மளுக்கு அவ்வளோ புரியாது சார், வேறு தெரியாது, வேறு ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னார், அதுக்காக உண்மையிலே கரடி வார்த்தைன்னு நினச்சிட்டேன் பாருங்கள். ஒரு ஒரு வரிலையும் கவனிப்பாங்க எப்படி இது எந்த இடத்துல, ஏன்னா அவர் வார்த்தையில் அடித்தா தான் வாத்தியார். இப்போ இன்னொரு வாத்தியார் வந்துட்டார், இந்த பிள்ளை எப்பயும் இங்கிலீஷ் டீச்சருக்கு போகும்போது நல்லா போவோம், அன்றைக்கி என்னாச்சுன்னு தெரியல, ஒரு டவுசரையும் ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸையும் போட்டு போயிருக்கு.
ஏமா இங்கன்னு பேசன்னு சொன்னடுமா ஸ்கூலுக்கு இப்படி அவர் ஒரு பொண்ணு நீங்கள் தான் எனக்கு கிளாமரே வரமாட்டேன்னு கிளாமரே வரமாட்டேன்னு கிராமர் வரலன்னு சொல்லியிருக்காரு இந்த பிள்ளை அதுக்கு இப்படி கவர்ச்சியாக போகும் ஒருத்தன் மாரியம்மன் கோயிலில் மல்லாக்கப்படுத்து உருண்டுருக்கேன் என்னடா அது கடவுளே மாரியம்மா மாரியம்மா எப்படியாவது இந்தியாவுடைய தலைநகர் மதுரைன்னு மாத்திரு எதுக்குடாபு நான் பரீட்சையில் அப்படி தான் எழுதியிருக்கேன் இப்படி மாற்றிட்டு இருந்தால் எனக்கு அது வசதியாக போயிடும் இவன் பரீட்சை எழுதுனதுக்காக அதை எப்படி நம்ம மாற்ற முடியும் பையன் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னான் ஒரு சப்ஜெக்டில் 10 மார்க்கில் போச்சு ஆனால் மற்றவங்கலாம் கவலைப்படாத தம்பி அவன் ஃபெயிலே ஆகிட்டான் நீ ஒரு சப்ஜெக்டில் தான் 10 மார்க் பண்ணிங்க மீதி 4 சப்ஜெக்டில் நீ எப்படி ஏது மீதி 4 சப்ஜெக்ட் நான் ஏத போல சார் காலேஜில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஏடா ஃபஸ்ட் இயரில் அந்த பொண்ணோட சுற்றுனேன் இப்போ செகண்ட் இயரில் இந்த பொண்ணோட சுற்றுறேன் என்ன சிலபஸ் மாறிடுச்சு நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு அன்பாடு அந்த லைனில் போயிட்டான் இதுக்குமா சிலபஸை மாற்றுவாங்க அதில் கவிதை எழுதுவாங்க மாடு முன்னால் போனோம்னா மாடு முட்டும் பெண்ணு பின்னால் போனோம்னா பெண்ணு திட்டும் ஆக மொத்தம் ரெண்டுமே மேய்க்க முடியாது பெரிய கஷ்டம் இவன் யாருக்கு மேய்க்க சொன்னது ஓ வேலையை பாருண்டா அங்கே போய் நீ சுற்றிக்கிட்டு தர்ற குடும்பத்தில் ரசிப்புமே அழகா குடும்பத்தில் சொல்லிக்கார் நல்ல ஜல்லிக்கட்டில் காலமாடு அடுக்கிறது நம்பர் ஒன் எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா வெளிநாட்டுக்கும் போயிட்டு வந்தவர் 15 வருஷமாக அந்த துறையில் இருக்கீங்க எவ்வளோ பெரிய மாடையும் அடக்கியிருக்கீங்க உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன எப்போ நான் வடநாட்டில் போய் நிறையா கலைகளை அடக்கி வெற்றி அடைஞ்சிருக்கேன் வெளிநாடுகள் பாகிஸ்தான் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன் இவ்வளோ அடக்குனாலும் என் மனைவி அடக்க முடியலையா அதுதானே எனக்கு ரொம்ப வசதிச்சலாக இருக்கேன் அது நிறையா வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணும்போதே முதல்ல என்னென்னா அந்த காலமாடு தான் அவுத்து விடுவாங்க இப்போ முன்னாடிலாம் பொண்ணு கட்டு போனோம்னா பொண்ணு கட்டு வந்திருக்கீங்களா அவுத்து விடுறா காலையை அப்படின்ட்டு அவர் தெரிஞ்சு ஓட்டிடுவாங்க ஐயோ இதுக்கு நம்மளுக்கு ரொம்ப அப்படின்ட்டு ஆனால் அப்படி நடந்துச்சு அது ஒரு துணிச்சு போயிட்டேன் அரசருடைய மகளே பொண்ணு கேட்டு போயிட்டேன் அவது 3 காலம் இருக்கும் ரூமுக்குள்ளே 3 காலமாடு ஏதாவது ஒன்று அடக்கினா போதும் வாழை கொடுத்துருவாங்க மொதல் ஒரு காலமாடு பயங்கர முறுக்க வந்துச்சு இவ்வளோ பெரிய கொம்போட ஏன்னா வாழை பிடிச்சி தான் காலையை அடக்குவாங்க வாழை அதுக்கு பயங்கர முறுக்க இருந்துச்சு யோசித்தேன் இதை பிடிச்சி ரொம்ப கஷ்டம் அடுத்து வர்ற காலம் கொஞ்சம் சுமாராக இருந்தால் நம்மளுக்கு யோகம் அடிச்சிருவோம்னு சொல்லி அடுத்த காலை ரெடி பண்ணேன் அது கொஞ்சம் சுமாரான கொம்பு வாழும் கொஞ்சம் வளைஞ்சு வந்துச்சு ஆஹா 3வது மாடு கண்டிப்பாக சோம்பேறி மாடாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கு நான் 3வது மாடை அடக்கிறேன் அது வந்துச்சு அவ்வளோ சுவாங்க அது அதுக்கு வர்றதுக்கு 15 நிமிஷம் ஆச்சு ஈஸி அப்படின்னு பார்க்குறேன் பின்னாடி வாழவே காணாம் அதுக்கு முத அதை வச்சு அடைக்கிட்டுருக்கலாம் ஏன்னா வாழை பிடிச்சி அது பண்ணணும் அடுத்து கிடச்சிருந்தோம் இந்த மாதிரி குழப்பம் தான் வரும் ஒரு ஆள் தான் வீரமாக சொன்னார் என் மனைவிக்கு பயப்படே கூடாது முடிவு கொண்டேன் கை கொடுத்துருக்காங்க பிட்டியாக இருக்கணும் எப்போ இருந்து என் மனைவி செத்தலேருந்து அப்படின்னு இருக்கேன் அதுக்கு பயந்து தானே பயப்படாச்சேன்னா ஏதாச்சும் புரியுதா பேசுகிறது சென்னந்தீரம் நடக்கும் சில இடத்துல அதில் கடவுள் வந்தார் கணவன் மனைவி பார்த்து சந்தோஷமாக இருக்கீங்க உங்கள் 2 பேரில் யாராவது ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கூப்பிட்டு போகிறேன் பட்டக்குன்னு சொன்னார் ஏன் மனைவி கூட்டு போங்க பாரியா சொர்க்க வாழ்க்கை ஒரு ஆள் கிடைக்கும் அதை கூட மனைவிக்கு தரவார் உன்னுடைய பாங்க நான் பாராட்டுறேன் அது இல்லையா அவள் போயிட்டு இந்த இடம் சொர்க்கமாக இருக்கும் ஏதோ அங்கே போனால் அது அதாவது நரகமாயிடும் அப்படி கடுகூட்டியாக இருக்குது ரொம்ப ஒரு சில நேரம் நைக்குவாக பேசுவாங்க சில லேடிஸ்லாம் எங்கள் 7 ஜென்மத்துக்கும் நீங்கள் தான் எனக்கு கணவராக வரணும் எம்மளை அப்படி ஒரு பாசமாம்மா உங்களை மாதிரி தேங்காய் சட்னி அரைக்கிற வேறு எவனும் கிடைக்க மாட்டேன் சாரி இப்போ எதவோ சொல்லிக்கிட்டு அதுக்கு தேங்காய் சட்னிக்காக 7 ஜென்மத்துக்கு வேணால் வர முடியுமா அப்புறம் தம்மா வீரமாக சொல்லியிருக்கு எங்கள் நேற்று ஒரு மேட்சிக்கு மேலே என்ன செஞ்சான் 1 டம்ளர் தண்ணியில் ஒரு மோதிரத்தை வர வச்சிட்டாங்க நேற்று நீ என்ன செஞ்ச தெரியுமா 1 சொட்டு கண்ணீரில் ஒரு தங்க செயிலுவே வர வச்ச தங்க செயினை இப்போ தொங்குறத எங்கே வாங்கி கொடுங்கன்னா முடிஞ்சு வச்சு சொல்லி ஒருத்தன் போய் நினைச்சிருக்க 11 மணிக்கு ஒரு வீட்டு சன்னலை உடச்சி படுத்துருந்த அந்த பிள்ளைய போய் எழுப்பியிருக்கான் வா 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 அப்படின்னு அடித்து சத்து சத்துன்னு அடித்து கோர்ட்டில் வந்து நிறுத்திட்டாங்க என்னடா உனக்கு என்ன தைரியன்ட்டு சன்னலை உடைச்சிட்டு போய் தூங்கிட்டு இருக்க பொண்ணு எழுப்பியிருப்பேன் என் ஃப்ரெண்டு தான் சொன்னேன் 10 மணிக்கு மேலே என் மனைவி கூப்பிட்டா 10 பைசாதே அப்படின்ட்டான் அவன் ஃபோனில் கூப்பிட சொல்லியிருந்திருக்கான் இவன் எங்கே கம்மியை உடைச்சி கடைசியாக அவனை பல்ல உடைச்சி படுக்க போட்டாங்க ஒரு புரிஞ்சுக்கிற அர்த்தத்தை தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறத வேற ஒன்றும் இல்லை தமிழில் ஒன்றில் மட்டும்தான் ஒரு வரியை மாற்றினா கூட குழப்பமாக போயிடும் ஒரு கிராமத்துக்கு மாவட்ட கலெக்டர் வர்றாரு அந்த ஊர் பிரசன்ட் வாழ்த்தி கூப்பிடணும் இன்னும் 5 நிமிடத்தில் மாவட்ட கலெக்டர் வருவார் இதில் ஒரு துணக்கால் போட்டால் கூட குழப்பமாக போயிடும் இன்னும் 5 நிமிடத்தில் மாவட்ட கலெக்டர் வர்றான்னொன்னே ஊரே உளுந்தையும் அரிசி ஊரை போட்டு உட்காந்துருக்காங்க எப்போ வருவாரோ ஆட்டுவாரோ எப்படி ஆட்டுவாரோ ஒரு வரி தான் போச்சு குழப்பமாக போச்சு அதில் நம்ம ஆள் அது கிராமத்து பக்கம்லாம் பேப்பர் படிக்கிற பார்த்தா நம்மளாம் அப்படி பிறண்டு விழுந்து செத்து போயிட அப்படி படிப்பாங்க ஒரு பேப்பரை வாங்கிட்டு 1 ரூபாதான் டீ குடிச்சிட்டு அந்த சீட்டில் 5 வரை உட்கார முடி 3 மணி வரைக்கும் உட்காந்துருப்பாங்க மொத்தம் இருந்து போயிடுச்சு முதல்ல அந்த அதில் ஆச்சரியமாக படிப்பாங்க பாயாசம் குடித்து 15 பேர் சாவா அப்படின்றா ஏய் பார்த்தியா ஐயா வாங்கி பார்த்தா பாயசம் குடிச்சுன்னு இருக்கும் இப்போ ஒரு வேணா இப்போனா சேர்த்துக்கிறது அதில் ஒரு ஆள் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது மேடை தீ பிடிச்சிருச்சு என்னடான்னு விசாரிச்சு பார்த்தா அனல் பிறக்க பேசியிருக்கேன் அந்த மனுஷன் எங்கே கண்டுபிடிச்சிருக்குமா அப்படி அதில் நான் ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கப்போ கும்பகோணத்தில் ஒரு ஆள் அப்படி விழுந்து விழுந்து ரசிக்கிட்டு இருந்தார் சிரிப்பு கைது நிறுத்தலை
எப்படி ரசிக்கிறாரு, நம்மளுக்கும் ரசிக்கிறாயா பரியா அப்படின்ட்டு நான் 25 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசுறேன். ஆந்தாலும் அந்தாலும் சலச்சால் கிடையாது, கைதட்டு பின்னிக்கிட்டு இருக்கார் மனுஷன், சட்டு சட்டுன்னு இப்படி ரசிக்கிறா நம்மளுக்கு வேணும். நான் மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் நிறுத்தல, அவர் என்னால் அவ்வளோதான் முடியலை, எனர்ஜி கீழே போய் தொட்டு கும்பிட்டேன். உங்களை மாதிரி ரசிகர் எனக்கு கிடச்சி பெரிய சந்தோஷம். என்னங்க இன்னமும் கைதட்டு நிறுத்த மாட்டேன்றீங்க, நான் இறங்கி வந்துட்டேன் சப்புன்னு என்ன ஒரு தட்டு தட்டினார். என்னங்க வேறு குழப்பமாக இருக்கேன், நான் உனக்காக தட்டினேன், கொசு கடிக்குது கொசுவை தட்டிக்கிட்டு இருக்கேன்டா, ஒன்னு யாரும் இந்த அர்த்தத்தை எடுக்க சொன்னது. ஒரு பெரிய ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு, ஒரு முன்னுக்கு ட்ரெயின் முன்னுக்கு ஒரு எருமாடு படுத்து கிடந்துச்சு. அந்த டிடிஆர்ட்ட சொல்லி என்னங்க எருமாடு நடு ரோட்டில் படுத்து கிடக்கு, போய் விளட்டி விட்பாங்க, போய் பற்றி விட்டு மறுபடியும் வந்து இப்போ ட்ரெயின் மேதோ போயிட்டே இருக்கு. மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு எருமாடு, என்னையா அது என்ன ட்ரெயினோட இல்லை எருமாடோடா பூரா எருமாடாக கிடக்குன்னு சொல்லி மறுபடியும் எருமாடை விளட்டி விட்டு மறுபடியும் போச்சு. மறுபடியும் எருமாடு, என்ன இந்த ஏரியாவில் எருமாடு அதிகமாக இருக்கா, 10 அடிக்கு 10 அடிக்கு எருமாடு இருக்குது, இல்லைங்க ஒரு எருமாடு தான் இருக்குது, அதுதான் வண்டியை முந்தி முந்திட்டு போய் படுத்து கிடக்கு, நீங்கள் அந்தளவுக்கு ஓட்டிக்கிட்டு இருந்தால் அது அம்மனே செய்ய முடியும் பாரு, அந்தளவு தூங்கிட்டே ஓட்டி இருந்துருப்பாங்க போல. அப்படி நிறையா விஷயங்கள் எப்பவுமே இருக்கமான சூழ்நிலை ரசிக்கிறது தான் பெரிய சந்தோஷம். சந்தோஷத்தில் சந்தோஷப்படுறவங்களாம் யாராலுமே சாதாரணமாக நார்மலாக செய்வோம், துக்கத்தில் சிரிக்கிறவனை தான் வள்ளுவர் பாராட்டுவார். அது மாதிரி நான் இன்றைக்கி கடைசியாக செய்தி சொல்ல போகிறதில்ல, ஒரு கடிதத்தை தான் சொல்ல போகிறேன். வீட்டின் பெயர் அன்னை இல்லம்னு வச்சுட்டு அன்னையை கொண்டு போய் அனாதை இல்லத்தில் போடுற இந்த காலகட்டத்தில் அதை மாத்திருக்கா ஒரு சின்ன செய்தி. அதாவது 7 குழந்தைக்கு ஒரு அப்பா உணவு கொடுக்குறாரு வளர்க்குறாரு, ஆனால் 7 பேரும் சேர்ந்து ஒரு அப்பா வளர்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த வகிராக்கியத்தில் கந்து வட்டிக்கு வாங்கி கடனை வாங்கி மய நம்மளை மாதிரி இருக்கக்கூடாது, இங்கிலீஷில் பேச்சு பெரிய வெளிநாட்டில் போய் படித்து முன்னேறன்றக்காக கஷ்டப்பட்டு மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சா, அவன் அங்கே நடக்கிற பந்தாவில் வாழ்ந்துட்டு அப்பா அம்மா மறந்தவனுக்கு ஒரு ஆள் எழுதுகிறார் கடிதம். நீ பிறந்தபோது நம் வீட்டில் ஒரு தென்னை மரத்தை வைத்தேன், என்னுடைய வியர்வில் நீ வளர்ந்தாய், நான் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது, அங்கே உனக்கு கிடைக்கும் பணம் உனக்கு இன்பம் ஊட்டுகிறது, இங்கே தென்னை மரம் தரக்கூடிய நிழலும் சுவை நிறம் எங்களை பசிய போக்குகிறது அப்படின்ட்டு கடிதம் தொடங்குறார். நீ ஈமெயிலில் மூழ்கியிருக்கும் போது என் உடம்பில் ஈமொய்த்த செய்தி உனக்கு வந்து சேரும், எனது இறுதி ஊர்வலத்தில் நீ பங்கு உள்ளாவிட்டாலும் பரவாயில்ல, என்னை சுமந்து செல்வதற்கு தென்னை ஓலை இருக்கிறது அப்படின்னு நினைச்சார். அது மாதிரி நாம் வந்து சந்தோஷம் பிறரை பயன்படுத்த சந்தோஷப்படுத்தாட்டியும் பரவாயில்ல, குறைஞ்ச வச்சுக்கு ஒரு பெற்றோர்வாசம் சந்தோஷப்படுத்தோம்னா சமூகம் உருப்படும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். முத்து, சாதாரணமாக வந்து உடம்பிலிருந்து ஆக்சுவலாக வரும் கழிவுகள்லேயே விலை மதிக்க முடியாதது கண்ணீர். காரணம் என்னென்னா, அது உணர்ச்சி உள்ளவங்களுக்கு அவங்க உணர்ச்சி வசப்படும் போது தான் வரும். நீங்கள் சிரிக்க வச்சும் கண்ணீர் வர வச்சிட்டீங்க, கடைசியில் சொன்ன விஷயத்துலேயும் கண்ணீர் வர வச்சுட்டீங்க. நீலகல் ரவி சார், இவர் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, அது அந்த ஃபைனலாக சொன்னது தான் அப்படி ரொம்ப டச்சிங்காக இருந்தது. வெரி நைஸ். அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க, ரொம்ப பிரமாதம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி, நன்றி, நன்றிங்க சார். நடிகர் ஒரு திடீர்னு எழுத ஆரம்பிச்சுப்பாங்க இல்லைங்களா, நான் அருமையான விஷயங்கள் எழுதுவேன், அதை நீங்கள் நக்கிரன் .in படிங்க, நிச்சயமாக ரெசிபி. ஓகே, எழுதுகிறேன்.